ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் வின்னர், மெகா வின்னர் அப்படின்ட்டு ரீசெண்டாக இப்போ ஒரு 1 இயருக்கு முன்னாடி லான்ச் ஆன அப்ளிகேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதோட சேம் டிட்டோ இன்னொரு கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்போட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், ஓகேங்களா. ஸோ இந்த ஆப் வந்து இப்போ லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க, சூப்பராகவே ரன் ஆகிட்டுருக்கு. சேம் தான், அதே மெத்தட் தான், சூப்பர் வின்னர்லையும் பார்த்துருப்போம், மெகா வின்னர்லையும் பார்த்துருப்போம், சேம் கான்செப்ட் தான். பட் இதில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க விட்ரா ஆப்ஷன்ஸில், ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய இதெல்லாம் நம்மளோட சேனல் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான லூட் எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அடிக்கடி, ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் பற்றி, சூப்பர் வினர், மெகா வினர், சேம் கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் வந்து ரெஃபரல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 லெவல் ரெஃபரல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ரெஃபரல்ஸ் வந்து 10 ரூபா அப்படின்றது, செகண்ட் லெவல் ரெஃபரல்ஸ் வந்து 5 ரூபீஸ் அப்படின்றது நமக்கு வந்து பிரித்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ அது மூலமாக நம்மளை வந்து எக்கச்சக்கமாக ஏன் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு வந்து ரெஃபரலோட நிறுத்திக்கல, ஸோ நமக்கு வந்து லெவல் இன்கம்ஸும் நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்ம டேரெக்டாக லெவல் இன்கம்ஸ் வரும்போது எல்லாமே நமக்கு டேரெக்டாக வின்னிங் அமௌண்ட்ஸில் வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ அதை அமௌண்ட் அப்படியே டேரெக்டாக வந்து விட்ராஸும் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இல்லையே வேறு என்ன ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, டெய்லி செக்கிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டெய்லி செக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக இப்போ ஆப்பில் உங்களுக்கு வந்து நான் போய் காட்டிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆப் ஓப்பன் பண்ணது உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி விட்டுருங்க. சேம் நம்ம வந்து மற்ற ஆப்ஸ் எல்லாமே எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறோமோ அதே கான்செப்ட் தான், அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் சூப்பர் வின்னர், மெகா வின்னர் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், டைகர் வர்சஸ் இல்பன், லக்கி டேஸ், லக்கி பால், டைஸ், போக்கர் கிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக எடுத்துருப்பாங்க. எல்லாமே சேம் கான்செப்ட் தான், எல்லாமே ஒரே மாதிரி தான் ரன் ஆகுது. ஸோ இதில் வந்து நான் நிறைய ட்ரிக்ஸும் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ எந்த ட்ரிக்ஸ்னு மீன்ஸ், நம்ம வந்து ரெண்டு இப்போ ரெட் கிரீன் அப்படி இருந்துச்சுன்னா ரெட் கிரீன் ரெண்டுத்துலையும் பெட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்தேன். ஸோ அது எதுவுமே இதில் வந்து எடுபடி ஆகலை. ஸோ நம்ம வந்து ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணோம், அந்த ட்ரிக்ஸும் சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ட்ரிக்ஸும் உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன், எப்படி நம்ம வந்து இதில் வின்னிங் சான்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, எப்படி நம்ம வின்னிங் அதிகமாக எடுத்துக்கிறது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட், அதாவது ரெஃபர் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருப்போம் இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட் எப்படி நம்ம வந்து விட்ராஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம எப்படி விட்ரா போட்டுறது அப்படிங்கிறது இந்த ட்ரிக்ஸும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லித்தர போகிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம மேலோட்டமாக ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்டர்ஃபேஸ், ஆப்போட இன்டர்ஃபேஸ், ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்தோடனே டெய்லி போனஸ் நீங்கள் வந்து டெய்லி டெய்லி என்னென்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி போனஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஸோ இந்த மாதிரி 1 டே, 2 டே, 3 டே இந்த மாதிரி போட்டிருக்கும். ஸோ 3 டே அப்படின்னு போட்டு மேக்ஸ் 50 இந்த மாதிரிலாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து 2 ரூபா அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 2 ரூபா அப்படிங்கிறது கொடுப்பாங்க, இல்லைன்னா 1 ரூபா அப்படிங்கிறது வந்துருவாங்க. ஸோ டோட்டலாக 7 டேஸ் வரும். ஸோ என்ன ப்ரோ, 7 டே முடிஞ்சோன்னா அவ்வளோதான் ரிலீஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்களா அப்படின்லாம் இல்லை. ஸோ திரும்ப திரும்ப ரொட்டீனாக வந்துகிட்டே இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் இதோட கான்செப்ட், டெய்லி போனஸ். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து 30 கேம்ஸ், அதாவது நீங்கள் 30 தடவை ப்ளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 ரூபா அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதே மாதிரி 100 தடவை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு 5 ரூபா அப்படிங்கிறது கொடுப்பாங்க. 300 தடவை ப்ளே பண்ணால் 15 ரூபா. இதே 1000 உங்களோட அமௌண்ட் வந்து 1000 ரூபாய்க்கு ரீச் ஆச்சு, நீங்கள் இது வின்னிங் அமௌண்ட்டு 1000 ரூபாய்க்கு ரீச் ஆச்சுன்னா ஒரு 5 ரூபாங்கிறது கொடுப்பாங்க. இதே 3000 ரூபானா 15 ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே கீழே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேஷ் போனஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக் மணி. ஸோ இதில் வந்து ரெஃபரல் இன்கம் இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளஸ் உங்களோட ரெஃபரல் அந்த ஐடி வந்து இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ லிங்க் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட ரெஃபரல்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து இதுலேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் சொல்லியிருப்பேன், ஓ 10 ரூபீஸ், 5 ரூபீஸ் அப்படின்ட்டு. ஸோ அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு லைனில் வரவங்க எல்லாருமே உங்களோட ஃபஸ்ட்டு டவுன்லைன்ஸு, அவங்க மூலமாக உங்களுக்கு வந்து 10 ரூபா அப்படிங்கிறது கமிஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது கீழே வரவங்க எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து
அஞ்சஞ்சு ரூபாயா அப்படின்னு நமக்கு வந்து பிரித்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்டே ரெஃபரல் போனஸில். ஸோ அதுக்கடுத்து மை ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களோட போனஸ், டோட்டல் போனஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் இங்கே ஆட் ஆயிருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மை ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் உங்களோட டவுன்லைன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்ட்டு இதில் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே ப்ரோ, எல்லாமே புரிஞ்சிச்சு. இப்போ என்னோட ரெஃபர் லிங்க் நான் எங்கே போய் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கீழே வந்து பாருங்கள், ஷேர் யுவர் லிங்க் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ காப்பி அப்படின்ட்டு இங்கே வந்து இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லிங்க்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை உங்களோட சோஷியல் மீடியாவிலேயே இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட டீமை நீங்கள் பெருசாக டெவலப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மூலமாக அமௌண்ட்ஸ் வரும். ஸோ அந்த அமௌண்ட்ஸை வச்சு நீங்கள் டேரெக்டாக இதில் ஏதாச்சும் ஒரு கேம், உங்களுக்கு பிடிச்சது ஒரு கேம் ஏதாச்சும் இருக்கும். ஸோ அந்த கேமில் நீங்கள் வந்து பெட் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ எல்லாமே புரிஞ்சிச்சு. இப்போ நான் ஃபைனலாக எப்படி ப்ரோ நான் அமௌண்ட்டும் ஏர்ன் பண்ணி வச்சுட்டேன், எப்படி நம்ம விட்ரா போடுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ கீழே வந்து பாருங்கள், மீ அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மீயை டச் பண்ணிக்குவாங்க. ஸோ உங்களோட வின்னிங் அமௌண்ட்டும் இருக்கும். நம்ம வந்து இந்த வின்னிங் அமௌண்ட்டில் மட்டுமே தான் விட்ரா பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து டெபாசிட் அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு ரெஃபரல் போனஸ் எல்லாமே இதில் ஆட் ஆயிருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை டேரெக்டாக நீங்கள் வந்து வின் பண்ணி, அதாவது ப்ளே பண்ணி வின் பண்ணி இதில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் இங்கே வந்து டேரெக்டாக விட்ரா அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேவைசி வெரிஃபிகேஷன் மாதிரி ஒரு 2 to 1 day மேக்ஸிமம், இல்லை 2 days இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆயிரும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணி விட்ரா போட்டிங்கன்னா விட்ரா ஆயிரும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு கண்டிஷன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இந்த ஆப்பில் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ லான்ச் ஆகி ஒரு 2 days இருக்கும். ஸோ இந்த 2 days வந்து நமக்கு மினிமம் விட்ரா பொறுத்தவரைக்கும் 500 rupees தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ தான் ஏற்றிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ நிறைய யூசர்ஸ் வர வர இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே இது பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் இப்போதைக்கு 1000 அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. இது வந்து லிமிட், ஓகேங்களா? எப்பவுமே 1000 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இருக்கும், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி சூப்பர் வின்னர் மெகா வின்னர் சேம் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ லிமிட் வந்து 1000 வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 1000 தான் இருக்கும். ஸோ 1000 ஏன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமில்ல, ரொம்ப ஈஸி தான், சிம்பிளாகவே ஏன் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, டெபாசிட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 205%, அதாவது உங்களுக்கு வந்து 200 மடங்கு இன்க்ரிமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 100 ரூபா இங்கே இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 200 rupees இந்த மாதிரி ரீசார்ஜ் வந்து அமௌண்ட் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு எடுக்கிறதுனா எடுக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ரெஃபர் போனஸை எடுத்துகிட்டே நீங்கள் வந்து பண்ணுறதுனா. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ரெஃபர் போனஸில் ஈஸியாக நீங்கள் வந்து ஏன் பண்ணி வச்சுக்கோங்க, ரெஃபர் பண்ணி அது மூலமாக வின் பண்ணி எடுத்து ஆரம்பிச்சிருங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் சில ட்ரிக்ஸ் உங்களுக்கு நான் அப்படி சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம எப்போ போல டைகர் வர்சஸ் எலிஃபென்ட்டுக்கே போயிடுவோம். ஸோ இதில் வந்து என்ன ட்ரிக் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஓரளவு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதில் ப்ரிடிக்ஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், 3 tiger வந்துருக்கு, அதுக்கடுத்து 2 elephant வந்துருக்குது. சேம் தான், 3 tiger அதுக்கடுத்து எலிஃபெண்ட்டு, 3 tiger அதுக்கடுத்து எலிஃபெண்ட்டு, இங்கே 3 tiger அதுக்கடுத்து எலிஃபெண்ட்டு, சேம் இங்கே 3 tiger அதுக்கடுத்து எலிஃபெண்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சார்ட் எல்லாமே அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம். ஸோ இப்போ வந்து டைகருக்கு அப்புறம் இங்கே 3 tiger வந்திருக்கு, அதுக்கடுத்து எலிஃபென்ட் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துட்டு இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து அதுக்கடுத்து கன்ஃபார்ம் பெட் பண்ணுங்கள். ஏன்னா அதிகபட்சம் அது வந்து நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே இந்த சார்ட்டு தான் முக்கியம். ஸோ இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு 1 by 1 வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெட் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டைகர் வந்து 3 தடவை வந்திருக்கு, அதுக்கடுத்து எலிஃபென்ட் கண்டினியூஸாக வந்திருக்குது. ஸோ தாராளமாக பெட் பண்ணலாம். ஸோ இந்த சார்ட் முடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து தாராளமாக இதில் எலிஃபென்ட்டில் போட்டு பெட் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் இன்கம் எடுத்துடலாம். ஸோ இந்த இதில், ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, இன்கேஸ் இதில் வந்து 2 தடவை தான் எலிஃபென்ட் வந்திருக்கு, அதுக்கடுத்து நமக்கு வந்து டைகர் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக எங்கேயாச்சும் இருக்குதா, அந்த இங்கே 2 தடவை எலிஃபென்ட் வந்திருக்கு, அதுக்கடுத்து டைகர் வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ட்ரிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சதுன்னு மறக்காம ஒரு லைக் போட்டு விட்டுங்க. ப்ளஸ் நம்மளோட சேனல் நீங்கள் வந்து புதுசாக பார்த்துருந்தாலும் சரி, ஆல்ரெடி பார்த்து மறந்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தாலும் மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான லூத்தில் உங்களுக்கு திருப்பணும் சந்திக்கிறேன். என்னது வரைக்கும் டாட்டா, பாய்.